பீட்சா, சூதுக்கவும், இன்று நேற்று நாளை போன்ற பல திரைப்படங்களை தயாரிச்சிருக்க தயாரிப்பாளர் சி வி குமார் அவர்கள், தற்சமயம் இயக்குநர் கார்த்திக் சுப்ராஜுடைய இறைவி திரைப்படம், இயக்குநர் நலன் குமாரசாமியோட திரைப்படம் 144 மற்றும் இறுதி சுற்று ஆகிய 4 திரைப்படங்களை தயாரிச்சிட்டு இருக்காரு. அடுத்ததா தமிழ் மற்றும் மலையாளத்துல ஒரு படத்தை தயாரிக்க போறாரு. அந்த படத்துல நேரம் படத்தினுடைய கதாநாயகன் நிவின் பாலிதான் முன்னணி கதாபாத்திரத்துல நடிக்க போறாராம். சமீபத்தில் அவர் நடிப்புல வெளிவந்த பிரேமம் என்கிற மலையாள திரைப்படம் மிகப்பெரிய வெற்றி பெற்றிருக்கிறது குறிப்பிடத்தக்கது. கார்த்திக் சுப்ராஜ் டைரக்ஷன்ல உருவாகிட்டு இருக்க இறைவி திரைப்படத்தோட படப்பிடிப்பு கிட்டத்தட்ட 50% மேல முடிவடைஞ்சிருக்கு. அதுல முன்னணி கதாபாத்திரங்கள்ல நடிச்சிட்டு இருக்க இயக்குநர் எஸ் ஜே சூர்யா மற்றும் பாபி சிம்மா ஆகியோருடைய பகுதிகள் ஏற்கனவே படம் பிடிக்கப்பட்டிருக்கு. நடிகர்கள் விஜய் சேதுபதி, கருணாகரன் மற்றும் நடிகைகள் அஞ்சலி, கமாலினி முகர்ஜி உள்ளிட்டோர் நடிக்கக்கூடிய பகுதிகள் தற்சமயம் படமாக்கப்பட்டு வருதாம்.